Hello friends and subscribers, welcome to TAMILBELL YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎல்லோட 38th மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும். இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் பிரிவு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. திரும்ப நான் சொல்றது என்னன்னா இப்போ நம்ம டெலகிராமில் வந்து உங்களுக்கு டீம்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் அதை பார்க்குறப்ப டெமோ டீம்ஸை பார்க்குறப்ப அதுலேருந்து ஒன் ஆர் டூ பிளேயர் சேஞ்ச் பண்ணி போடுங்க. லாஸ்ட் மேட்ச் நம்ம கொடுத்த ஒரு மூணு டெமோ டீம்ஸ் கொடுத்தோம். அதில் ஒரு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீமில் வரைக்கும் வந்திருந்தாங்க. ஸோ அந்த டீம்ஸை பார்க்குறப்போ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுலேருந்து ஒன் ஆர் டூ பிளேயரை சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா மேபி யாருக்கு அன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கும், யாருக்கு லக் இருக்கோ அவங்க வந்து கொஞ்சம் டாப் ரேங்க் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த டெமோ டீம்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. அதே மாதிரி ஸ்மால் லீக்ஸ் டீம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ பிளேயர் உங்கள் மனலைக்கு சேஞ்ச் பண்ணி போடுங்க. ரொம்ப நாளாக ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட ஆப்ஷன்ஸ் எப்படி வராங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் ஒன் ஆர் டூ பிளேயர் இப்போ அந்த டீம்ஸை பார்க்குறப்போ உங்களோட நாலேஜுக்கு ஸோ இதில் இந்த பிளேயரை சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணு இல்லைங்களா, அந்த மாதிரி தோணி ட்ரை பண்ணி பாருங்க. சரி ஓகே, அடுத்ததான் நீங்க இன்னும் மை ஃபேப்லவன் ஆப்ல ஜாயின் பண்ண அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப 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 பெஸ்டான ஒரு ஆப் இந்த மை ஃபேப்லவன் ஆப். இதுல உங்களோட டெபாசிட் மணிக்கு வந்து ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிப்பதுல லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் ஒரு 5 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஆப் இது. 24/7 இன்ஸ்டன்ட் விட்ராவலா இருக்கு. அதன் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற ஆப்புக்கும் இதுக்கு முதல்ல என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா அதுலயுமே ரொம்ப 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 ஒரு ஹியூஜ் அமௌண்ட் கம்மியா இருக்கும். அந்த ஹியூஜ் அமௌண்ட்லயே உங்களால அதை சேவ் பண்ணி உங்களால் இன்னொரு கான்டெஸ்ட் கூட கட்டிக்க முடியும், இன்னொரு இதுலையும் வின் பண்ணிக்கவும் முடியும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். மேட்சை பொறுத்த வரைக்கும் 22 April 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் தாங்க இந்த மேட்ச் நடக்குது. ஸோ ஜெய்ப்பூர் பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு பிச்சு தாங்க. அதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இன்சியல் முதல் அஞ்சு ஓவர் ரொம்ப 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 க்ரூஷியல் போத் டீம்ஸ்க்குமே. முதல் 5 ஓவர் வந்து ரொம்ப நல்ல ஸ்விங் இருக்கும், நல்ல ஒரு பவுன்சஸ் இருக்கும், வேரியேஷன்ஸ் நிறைய இருக்குங்க. அதாவது திடீர்னு ஒரு பால் பவுன்சஸ் ஆகும், திடீர்னு ரொம்ப லோவாக வரும். முதல் 5 ஓவர் அந்த பிச்சு கொஞ்சம் யூஸ்டு பிச்சு ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஒரு ஃபிளாட் ட்ராக்காக இருக்கும். செகண்ட் இனிங்ஸ்ல ஆஃப்டர் 10 ஓவர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட்ஸ் எடுப்பாங்க. கொஞ்சம் யூஸ்டு பிச்சு, அதாவது ஒரு 30 ஓவர் ஆயிடுச்சு பிச்சு கொஞ்சம் யூஸ்டு பிச்சு ஆனதுக்கு அப்புறம் அந்த 9-10 ஓவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டேர்ன் இருக்கும். ஸோ அந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஆனால் சேஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு கிரவுண்ட் தான் இந்த கிரவுண்ட். ஏன்னா செகண்ட் இன்ஸ்ட கொஞ்சம் டியூ ஃபேக்டர் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு பிச்சு தன்மை கொண்டது. இங்கே பேட்டிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். முதல் 5 ஓவர் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். அந்த முதல் 5 ஓவரில் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட வீட்டில் கூட சம் மேட்சஸ் விழுந்திருக்கு. அந்த முதல் 5 ஓவரில் பெருசாக பவர் பிளேவை யூஸ் பண்ணணும்னு நினைக்காம ரொட்டேட் பண்ணி ஆடிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 180-190 ரன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த சீசன் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் சீசனாக இருக்குங்க. பி ஃப்ராங்க் ரொம்ப 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 ஒஸ்ட் சீசனாக இருக்கு. ஒரு கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து பேட்டிங் அண்ட் பவுலர் ரெண்டுக்குமே ஃபேவராக இருக்கணும், அதாவது ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ணணும், ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக இருக்கணும், அதாவது நியூட்ரல் பிச்சாக தான் இருக்கணும். இந்த இது வந்து ரசிகர்களை வந்து குசிப்படுத்துறதுக்காக பண்ணுறாங்களா இல்லை வந்து இது விறுவிறுப்பு அதிகப்படுத்தணும் பண்ணுறாங்களா இல்லை எந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்னு தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக 200 ரன் 250 ரன் இதெல்லாம் வந்து ஒரு T20க்கு நல்லது இல்லை, பவுலர்ஸ்க்கு நல்லது இல்லை. இந்த மாதிரி மேட்சஸை பார்க்குறப்போ எப்படினாலும் நம்ம 4 ஓவர் 40 ரன் கொடுக்க தான் போறோம் அப்படிங்கிற மனநிலையில தான் ஒரு போலர்ஸ் வந்து போல் பண்ணுவாங்க. அடுத்த வர யங்ஸ்டர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இப்படி ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட இதை கேரியரை வந்து பில்ட் பண்ணவே முடியாது. ஸோ நியூட்ரலான பிச் இருந்தாதான் ரொம்பவே இதாக இருக்கும். பேட்ஸ்மென்ஸ்க்கு மட்டும் சப்போர்ட் பண்ணக்கூடாது, கிரிக்கெட் வந்து நாட் ஓன்லி பேட்ஸ்மெனுக்கு சப்போர்ட் கேம். ஸோ நியூட்ரலா இருக்கணும், அப்படி இருந்தாதான் வந்து ஒரு கேம் ஒரு பார்க்கறதுக்கும் நமக்கு நல்லா இருக்கும், ஒரு கிரிக்கெட் கிரிக்கெட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து பேட்டர்ஸ்க்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணி வச்சு 200 ரன் 250 ரன்னுங்கிறதெல்லாம் வந்து ஒரு இது கிடையாது. பவுலர்ஸ்க்கு சப்போர்ட்டாகவும் கொஞ்சம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் அது கிரிக்கெட் கிரிக்கெட்டாகவே இருக்கும். இந்த சீசன் ஃபுல்லாக ரொம்ப ஒர்ஸ்ட்டாக போயிட்டு இருக்கு, வெறும் பேட்ஸ்மென்ஸ்க்கு சப்போர்ட்டாகவே போயிட்டு இருக்கு. அது வந்து கொஞ்சம் ஒரு மைனஸாக வந்து தெரியுது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். அதனால எல்லா மேட்சுமே ஒரு 180-190+ ரன்னுங்கிறது சாலிடாக ஆடிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு மேட்ச் தான் ரொம்ப லோ ஸ்கோராக போயிட்டு இருக்கு, 10ல் 1 மேட்ச் தான் லோ ஸ்கோராக போயிட்டு இருக்கு. வெண்ணூரங்கால பொறுத்த வரைக்கும் 56 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து 20 மேட்சும் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் 36 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்ட் இன்ஸ்ல கொஞ்சம் டியூ ஃபேக்டர் இருக்கிறதுனால சேஸ் பண்ணுறதுக்கு தான் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒரு 180-190 அப்படின்னா கூட அதை சேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புள்ள கிரவுண்டாக தான் இந்த வின் வந்து இருக்கு. ஹெட்வேட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 29 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதில் 15 மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பார்த்தோம் அப்படின்னா
ரோஹித் சர்மா அண்ட் இசான் கிஷான் ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இசான் கிஷான் வந்து விக்கெட் கீப்பர் பண்றாரு. சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், ரொமாரியா ஷெஃபர்ட், முகமது நபி, ஜெரார்ட் கோட்ஸி, ஜஸ்பிரீத் பும்ரா, ஸ்ரேயஸ் கோபால், ஆகாஷ் மத்வால். ஸோ இது வந்து பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். ஆகாஷ் மத்வால் தென் சூரியகுமார் யாதவ் ரெண்டு பேரும் வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்து பிளே பண்ணுவாங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால், ஜாஸ்பர்ல ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாங்க. அடுத்ததான் சஞ்சு சாம்சன் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், ரியான் பராக், சிம்ரான் ஹெட்மயர், துரு ஜூரல், ரவிச்சந்திரன் எஸ்வின், ட்ரென் போல்ட், ஆவேஸ் கான், யசோந்தர் சஹல், நான்ட்ரே பர்கர் மோஸ்ட் ப்ராபபிள் இந்த மேட்ச் உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா மும்பை இந்தியன்ஸோட ஒரு பேட்டிங் அட்டாக் ரொம்ப 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 ஸ்ட்ரென்த்தா இருக்கு. ஸோ அதை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணணும், ரன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா நான்ட்ரே பர்கரோட உதவி அவங்களுக்கு தேவைப்படும். மின்சிலா பவர் பிளே, நான்ட்ரே பர்கர், ட்ரென் போல்ட் ரெண்டு லெப்டிஸும் மின்சில் பவர் பிளேல அவங்க ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னா மேபி குரூஷியல ஒன் ஆர் டூ விக்கெட் சேர விழுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை பயன்படுத்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன் கொண்டு வருவாங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சுபம் தூபே. இந்த சுபம் தூபையை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாக வச்சிருப்பாங்க இம்பாக்ட் பிளேயர் ரோலுக்கு. பை சான்ஸ் டாப் ஆர்டர்ல ஏர்லியா ஒரு ரெண்டு மூணு விக்கெட் விழுந்துருது, ஒரு 12-13 ஓவர்லயே ஒரு 4 விக்கெட் 5 விக்கெட் விழுந்துருதுங்கிற சமயத்துல இந்த சுபம் தூபையை வந்து பயன்படுத்திக்குவாங்க. அப்படி இல்லை நியூட்ரலான மேட்சா தான் இருக்கு, ஒரு 16-17 ஓவருக்கு அப்புறம் தான் 5-6 விக்கெட் விழுது அப்படின்னா அரவிச்சந்திரன் அஸ்வினி ஆட வச்சு ஒரு டீசெண்டான ஸ்கோரை கொண்டு வந்துருவாங்க. சுபம் தூபேக்கு பதில குல்தீப் சென்னை வந்து உள்ள கொண்டு வந்துருவாங்க. ஸோ நான்ட்ரே பர்கர் டைரக்டா உள்ள வரதுனால பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு சுபம் தூபேவை உள்ள கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒரு பாசிபிளான ஒரு பிளேயிங் லெவனா இருக்கும் போது அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாவும் இருக்கும். ஓகே, இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு பிளேயர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டே இப்போ போல் பண்ணிட்டு இருக்காருங்க. மினிமம் 2 ஓவராவது போல் பண்றாரு. ஸோ வேர்ல்டு கப்புக்கான செலெக்ஷன் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் போல் பண்ணிட்டு இருக்காரு. மேட்சுக்கு மேட்ச் மினிமம் ஒரு 2 ஓவராவது அவர் போல் பண்ணிடுறாரு. ஸோ இந்த 2 ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் பெருசாக கிடைக்க மாட்டேங்குதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் 2 ஓவர் போல் பண்ணுறாரு. அப்போ அது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் தான். ஏன்னா 12 பால்ல ஒரே ஒரு நல்ல பால் அவர் போல் பண்ணிட்டாருன்னா போதும், மீதி 11 பால் தவறான பால் போல் பண்ணிட்டு ஒரே ஒரு நல்ல பால் போல் பண்ணா கூட ஒரு விக்கெட் கிடைச்சிடும். ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கூட கிடைச்சிடும் ஒரு விக்கெட் எடுத்துட்டாருனா. ஆனால் நல்ல போலர் தான், நல்ல லேண்ட் நேரத்தில் தான் போல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு ஏன்னா இப்போ பேட்டிங்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான பிச்சர்ஸ் இருக்கிறதுனால நான் அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறேன், அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறேன். ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் அவருக்கு கிடைக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம் தான். பேட்டிங்கில் திலக் வர்மாவுக்கு முன்னாடியே வந்துடுறாருங்க. ஸோ திலக் வர்மாவுக்கு முன்னாடியே பேட்டிங் வந்துடுறதுனால மினிமம் 15 மேக்ஸிமம் 25 ரன்ஸ் வரைக்கும் கூட அவர் வரக்கூடிய டவுனுக்கு அவரால் ஆட முடியும். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் உள்ளவர் தான். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்காவே தான் இருக்காரு ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் 2 ஓவர் போல் பண்றதுனால. சூரியகுமார் யாதவ் இன்ஃபார்ம் பிளேயருங்க, நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இந்த சீசன் 4 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு. 4 மேட்ச்ல முதல் மேட்ச் வெரி ஃபர்ஸ்ட் பால்லே டக் அவுட் ஆயிட்டாரு. அடுத்த மேட்ச் குரூஷியலான ஒரு நாக் நல்ல ஒரு சதம். அடுத்தது சென்னை கூட வெரி ஃபர்ஸ்ட் பால்லேயே வந்து டக் அவுட் ஆயிட்டாரு. அடுத்த மேட்ச் திரும்ப ஒரு அரை சதம். ஸோ ஒரு மேட்ச் விட்டு ஒரு மேட்ச் அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு வராரு. திரும்ப அதே மாதிரி பண்ணுவாரா, இந்த மேட்ச் டக் அவுட் ஆயிடுவாரு அப்படிங்கிறது நான் சொல்ல வரல. ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த ரீசன்ட் ஃபார்ம் அவருக்கு அப்படி இருந்திருக்கு. ஆனால் நல்ல பிளேயர், ஹெட் டு ஹெட் ரெக்கார்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கு. இந்த வெனுவில் மட்டும்தான் அவரோட ஆவரேஜ் 29 அப்படின்னு இருக்கு. ஸோ வெனு ரெக்கார்டு மட்டும் கொஞ்சம் மைனஸாக இருக்கு டொமஸ்டிக் லெவலில் அவர் பிளே பண்ணப்போ. அதர்வைஸ் கரண்ட்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அதே மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஒரு ஸ்லைட்டி ஒரு வீக் இருக்கு. ஆப்போசிட் சைட்லேயே வந்து நன்றே பர்கர், ட்ரென் போல்ட், இந்த ரெண்டு லெஃப்டிஸ் இருக்காங்க. அதே மாதிரி யசோந்தர் சகல் ஸ்பின்னர்ஸ் டீம் அவர் கொஞ்சம் வீக் தான், ஏன்னா எல்லா பாலையும் அடிச்சு ஆடுறப்போ ஏதாவது ஒரு பால் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா அவர் இம்பாக்ட் பிளேயரை பயன்படுத்துறது மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸ். ஃபார்ம் இன்ஃபார்மில் இருக்காரு, ஓகே, நல்லா விளையாடிட்டு இருக்காரு எல்லாம் ஓகே, ஆனால் இம்பாக்ட் பிளேயரை பயன்படுத்துறாரு. பை சான்ஸ் அன்எக்ஸ்பெக்டடாக சொல்கிறேன், ஒரு 20 ரன்னுக்குள்ளே அவுட் ஆயிடாருன்னு வச்சுக்கோமே, அவர் இம்பாக்ட் பிளேயராக இல்லை அப்படின்னா அவர் ஃபீல்டிங் பண்ணுவார். ஃபீல்டிங் பண்ணுறப்போ ஒன் ஆர் டூ கேச்சஸ் பிடிச்சி அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ளே வந்துருவார். லாஸ்ட் 2-3 மேட்சை நல்லா பிளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக நம்ம 90% யூஸ் அவரை ட்ரை பண்ணியிருப்பாங்க, நம்மளும் அவரை பிக் பண்ணிக்குவோம். அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இல்லை. பை சான்ஸ் 20 ரன்ல அவுட் ஆயிட்டார்னா, ஏன்னா நம்ம கிராண்ட் லீக்ஸ்க்கு ஆப்ஷனாக தான் பார்க்குறோம், யாராருக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்குறப்போ அவரை வந்து நம்ம கண்ணை முடிட்டு நல்ல ஃபார்மில் இருக்கிற 10 டீமில் போடக்கூடாது. ஒரு 6 டீமில் பிக் பண்ணிக்கோங்க, ஒரு 4 டீமில் மிஸ் பண்ணுங்க. அந்த 4 டீமும் அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்னு ஒன்று இல்லாததுனால அவரை நம்ம மிஸ் பண்ண போறோம். 50-50 ஆப்ஷன்ஸ்ல வச்சுக்க போறோம். நல்ல பிளேயர், ஹெட் ஹெட் ரெக்கார்டு நல்லா இருக்கு, வெனு ரெக்கார்டு மட்டும் 29 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இசான் கிஷான் விக்கெட் கீப்பர் பண்றாரு. விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், கேட்ச் அண்ட் ஸ்டம்பி, ரன் அவுட்ல கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட். இன்னிங்ஸை ஓப்பன் பண்றாரு, பவர் பிளேவை யூஸ் பண்ணி ஒரு 20-25 ரன் குயிக்கா ஆடிடுவாரு. அவர்கிட்ட இருக்கிற ஒரு அட்வான்டேஜஸ், அவர்கிட்ட இருக்கிற ஆப்ஷன், அவருக்கு ஆவரேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவரோட ஆவரேஜ் வெறும் 20 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தாங்க இருக்கு. 10 மேட்சுக்கு வந்து பார்த்தோம்னா வெறும் 3 மேட்ச் மட்டும்தான் 30+ ரன் அப்படிங்கிறத ஆடுறாரு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ. அதுவே பேட்டிங் செகண்ட் பண்றப்போ 10 மேட்சுக்கு அப்படியே திருப்பிங்க, 7 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 30-35 ரன் மேலே அடிக்கிறாரு.
மீதி மூணு மேட்ச் கொஞ்சம் 22க்குள்ள அவுட் ஆயிராரு. ஆனா அவுட் இருக்கிற ஆப்ஷன் வைஸ் பாக்குறப்ப 20 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் இருக்கு. ஸோ பேட்டிங் ரெஸ்ட் பண்றப்ப தென் ஹெட் விட் ரெக்கார்டு ஓரளவு டீசெண்டா இருக்கு அப்படிங்கிறப்போ வெறும் 20 ரன் அடிச்சுட்டு அவர் ஃபேண்டஸ்டி டீம்க்குள்ள வந்துருவார். ஏன்னா விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வச்சு அவர் அந்த ஃபேண்டஸ்டி டீம்க்குள்ள வந்துருவார். ஸோ டபுள் ஆப்ஷன்ஸ்ல ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக். ரோஹித் சர்மா, ரோஹித் சர்மா அவர் எதுல வீக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்கமிங் டெலிவரி, அதுவும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் போல் பண்ணக்கூடிய இன்கமிங் டெலிவரிஸ்ல அந்த ஸ்விங் பால்ல, இன்சைல் ஸ்விங் பால்ல கொஞ்சம் ஸ்லைட்டி வீக்கா இருக்காரு. ஸோ அது நமக்கு தெரியும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு அப்படின்ட்டு. ஆனா அந்த அவரோட இருக்கிற பிளஸ் ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா அந்த புல் ஷாட் எல்லாம் சூப்பராக ஆடுவாரு. ஆனா ரெண்டு லெப்டிஸ் இன்சைலா பவர் பிளேல போல் பண்ண போறாங்க, நன்றே பகரும் ட்ரெண்ட் போல்ட்டும். ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருசா பவுன்சஸ் ட்ரை பண்ணவே மாட்டாங்க, நல்ல ஸ்விங், நல்ல வேரியேஷன், நல்ல நேரா உள்ளதான் கொண்டு வருவாங்க. ஸ்டிக் டு ஸ்டிக் மோஸ்ட்லி மோதுவாங்க, டர்ன் போர்ட்ல ஸ்டிக் டு ஸ்டிக் மோதுவாரு, உள்ள இருந்து பால வெளியே கொண்டு போவார், திருப்புவாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் அவருக்கு கொஞ்சம் இன்சியல கொஞ்சம் ஒரு ட்ரெண்ட் இருக்குங்க. ரோஹித் சர்மாவுக்கு ஒரு இன்சியல் ட்ரெண்ட் இருக்கு. அதுவே செகண்ட் பேட்டிங்னா மஸ்ட் ட்ரை. ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங்னா மஸ்ட் ட்ரை. பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன் வச்சுக்கோங்க. நல்ல பிளேயர், திரும்பவும் சொல்றேன், நல்ல பிளேயர் நீங்களுக்கு ஆப்ஷனா சொல்றப்போ 50-50 ஆப்ஷன் வச்சுக்கோங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாருனா, பேட்டிங் செகண்ட் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை. குயிக்கா அந்த பவர் பிளே யூஸ் பண்ணி ஸ்கோருக்கு தகுந்த மாதிரி அடிச்சுட்டு 30 ரனுக்கு மேல அடிச்சுட்டு போயிருவாரு. திலக் வருமா டாப் ஆர்டர்ல ஏறினா ரெண்டு விக்கெட் விழுந்துருங்கிற மாதிரி நீங்க ஒரு டீமா போட்டீங்கன்னா திலக் வருமா மஸ்ட் ட்ரை. அதர்வைஸ் நியூட்ரலான டீம் போடுறீங்கன்னா இசான் கிசான், ஹர்திக் பாண்டியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் டபுள் ஆப்ஷன்ஸ்ல, அவங்க ரெண்டு பேரும் மஸ்டா இருப்பாங்க. சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா ரெண்டு பேர்த்துல எனி ஒன்னா பிக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அது நியூட்ரலா இருக்கும். அந்த மாதிரி டீம்ல திலக் வருமா ஒரு ஆப்ஷனலா தான் வச்சுக்கோங்க, நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. அதர்வைஸ் டாப் ஆர்டர்ல ஏறினா ரெண்டு விக்கெட் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் சப்போர்ட்டிங்கன்னா அதுல திலக் வருமா மஸ்ட் ட்ரை. டிம் டேவிட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாருன்னா கண்டிப்பா அவரை ட்ரை பண்ணிக்கோங்க. கடைசி மூணு ஓவர்ல வந்தாருனாவே 25 ரன் அடிச்சிருவாரு. அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் லாங் அப்படி இருக்கிறதுனால மேட்சுக்கு மேட்ச் அவர் கேட்ச் பிடிச்சிட்டு இருக்காரு, ஒன் ஆர் டூ கேட்சஸ் பிடிச்சிட்டு இருக்காரு. ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து அவர் இருப்பாரு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா. ஸோ அதுவே பேட்டிங் செகண்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்க அவரை கிட்டத்தட்ட ஒமிட் பண்ணிடலாம். ஒரு ரெண்டு டீம்ல வரைக்குமே ட்ரை பண்ணி பத்து டீம் போறீங்க, ஒரு ரெண்டு டீம்ல மட்டும் ட்ரை பண்ணிட்டு மீதியை வந்து நீங்க ஒமிட் பண்ணிடலாம். அதுவே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா நான் பர்சனலா ஒரு பத்து டீம் போறேன் அப்படின்னா ஒரு 6 டீம் வரைக்கும் அவருக்கு நான் அட்வான்டேஜ் கொடுத்துக்குவேன், அவருக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்குவேன். ரொமாரியா செஃபர்ட், முகமது நபி, சிராட் கோட்ஸி, ஜஸ்பிரீத் பும்ரா, ஸ்ரேயஸ் கோபால், ஆகாஷ் மத்துவால், தென் ஹர்திக் பாண்டியா, இப்படி பவுலிங் ஆப்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் டாப் ஆர்டர்ல ஜெய்ஸ்வால் அப்படிங்கிறப்போ முகமது நபிக்கு பெருசா பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு பவுலர் வந்து கட் ஆயிடுறாரு. தென் அடுத்ததா ஸ்ரேயஸ் கோபால். ஸ்ரேயஸ் கோபால் இந்த மேட்ச் மினிமம் 2 மேக்சிமம் 3 ஓவர் வரைக்கும் அவர் பவுல் பண்ணுவார். ஏன்னா ஆப்போசிட் சைட்ல இருக்கக்கூடியவங்க ஜாஸ் பட்லர் ஒரு லெக் பிரேக் ஸ்பின்னர்ட்ட ஒரு வீக்காக இருந்திருக்காரு. தென் சஞ்சு சாம்சன் லெக் பிரேக் ஸ்பின்னர்ட்ட பயங்கர விக்கு வனிது வஸ்துரங்கா வந்து சொல்லி சொல்லி அவர் விக்கெட் எடுப்பார். நிறைய முறை அவர்கிட்ட பேட்டில் கிடைச்சிருக்கு. அது அவர் மட்டும் கிடையாது, லெக் பிரேக்கர்ட்ட கொஞ்சம் வீக்காக இருந்திருக்காரு. ஸோ அது ஒரு மைனஸ் சஞ்சு சாம்சன். ரியான் பராக் ஒரு ரைட் ஹேண்டர். இப்படி டாப் 4 பேர்த்துல 3 பேர் ரைட் ஹேண்டர் இருக்காங்க. துருல் சுருள் அவரும் ரைட் ஹேண்டர். இப்படி வரிசையா ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் கோபால் மேபி ஒரு இம்பாக்ட் பண்ண சான்சஸ் இருக்கும். ஒரு 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஓவர்கள் போல் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ மினிமம் ஒரு விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்கா இருப்பார் உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல, ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ஸ்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு 1-2 டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ரேயஸ் கோபால் இந்த மேட்ச் வந்து ஒரு டிஃபரன்சியல் பிக்கா இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இவர் வந்து மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்குமே போல் பண்ணிடுவாரு ஸ்ரேயஸ் கோபால். ஜஸ்பிரீத் பும்ரா அவரோட 4 ஓவருமே போல் பண்ணிடுவாரு. ஜிராட் கோட்ஸி செகண்டா போல் பண்றப்போ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்டா போல் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா தான் இம்பார்ட்டன்ட். ரெண்டு பேருமே 4 ஓவர் போல் பண்ணிடுவாங்க. ஆனா ஜிராட் கோட்ஸி ஃபர்ஸ்டா போல் பண்றப்போ மினிமம் 1 விக்கெட் அவர் எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஜஸ்பிரீத் பும்ரா ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட வீடுகள் கூட எடுக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதுவே செகண்டா போல் பண்றப்போ ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கிட்ட நம்ம மினிமம் 1 விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஜிராட் கோட்ஸி கிட்ட இருந்து மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா இந்த மேட்ச் ஒரு மஸ்ட் ட்ரையா இருப்பாரு. ஏன்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கு அவருக்கு. ஹெட் டு ஹெட்ல வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. போத் இனிங்ஸ்லயும் ஜஸ்பிரீத் பும்ரா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இருப்பாரு. நார்மலா பவுலிங் ஆப்ஷன் சைஸ் பாக்குறப்போ ஜஸ்பிரீத் பும்ராக்கு அந்த 16th ஓவரே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். செகண்டா பவுல் பண்றப்போ கொஞ்சம் டைட் பண்ணணும், இவரோட ஓவர் தான் ரொம்ப குரூஷியல் அப்படின்ட்டு கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிருவாங்க. அதுவே வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா கடைசி ஓவர் வந்து அவருக்கு கொடுக்கதான் வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றேன். ரொமாரியா செஃபோர்ட்டு நம்ம ஒரு 2 ஓவர் தான் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா ஹர்திக் பாண்டியா போல் பண்றாரு, அதனால வந்து ரொமாரியா செஃபோர்ட்டு 2 ஓவர் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். ஆகாஷ் மத்துவால்ட்ட இருந்து நம்ம மினிமம் 2 மேக்சிமம் 3 அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். ரொமாரியா செஃபோர்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா உங்களோட அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்களோட
கிராண்ட் லீக்ஸ்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ கடைசி ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் இருந்தா கூட ஒரு 20+ ரன் குயிக்கா அடிச்சிருவாரு. தென் பவுலும் வந்து ரெண்டு ஓவர் போல் பண்றப்போ ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விக்கெட் விழுந்துட்டா கூட ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் வந்துருவாரு. ஸோ ரொமாரியஸ் எஃபர்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாரு. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா பேட்டிங் செகண்ட் பண்றப்போ 80% ஆஃப் டீம்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க, பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா 50-50 ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. இஷான் கிஷானும் பேட்டிங் செகண்ட் பண்றாங்கன்னா உங்களோட டீம்ஸ்ல வந்து 90% ஆஃப் டீம்ஸ்ல ட்ரை பண்ணிக்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாருன்னா நீங்க வந்து ஒரு 60-40 அந்த ரேஷியோல ட்ரை பண்ணிக்கோங்க. அது இல்லாம எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஆன விக்கெட் கீப்பர் பண்றதுனால சூரியகுமார் யாதவ் நல்ல ஃபார்ம், வெனுவில் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு ரெக்கார்ட் வைஸ் கம்மியா இருக்கிறதுனால நான் வந்து அவரை பர்சனலி ஒரு 60-40 அந்த ரேஷியோல தான் அவர் ட்ரை பண்ணிக்க போறேன். திலக் வர்மா டாப் ஆர்டர்ல எல்லாரும் ரெண்டு விக்கெட் விழுந்துரும் அப்படின்னா ஒரு மஸ்ட் ட்ரை. ஹர்திக் பாண்டியா போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. டிம் டேவிட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. ரொம்ப சேஃபர்ட் மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக். முகமது நபிக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் கம்மியாக போகுது, ஃபீல்டிங் பொசிஷன் லாங்ல இருக்கிறதுனால ஒன் ஆர் டூ கேச்சஸ் பிடிப்பாரு, தென் பேட்டிங்க்கு வந்தா ஒரு 10+ ரன் வரைக்கும் ஆடுவாரு. ஜெரார்ட் கோட்சி செகண்டா பால் பண்றப்போ ஒரு மஸ்ட் ட்ரை. ஜஸ்பிரீத் பும்ரா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மஸ்ட் ட்ரை. ஸ்ரேயஸ் கோபால் இந்த மேட்ச் ஒரு டிஃபரன்சியல் பிக்கா இருக்க வாய்ப்பு இருக்கும். மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் பால் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒன்னு அல்லது 2 விக்கெட் வரைக்கும் எடுத்ததுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆகாஷ் மத்தோல் இருந்து நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் போத் இன்னிங்ஸ்லயுமே. ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் அண்ட் ஜாஸ் பட்லர் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாங்க. ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த பவர் பிளேவை அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணிடுவாரு, ஒரு 25-30+ வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கும். ஜாஸ் பட்லர் கொஞ்சம் பொறுமையா ஆடுவார், கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவரோட ஸ்கோர் பெரிய ஸ்கோரா இருக்கும். மும்பை இண்டியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வேற லெவல்ல வச்சிருக்காருங்க. மும்பை இண்டியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஹெட் டு ஹெட்ல மட்டுமே 50 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு ஜாஸ் பட்லர். லாஸ்ட் மேட்ச் இந்த சீசன்ல நடந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆயிட்டாரு. இந்த மேட்ச் அவர் வந்து நம்ம கண்டிப்பா 35-50% வரைக்கும் அவர் எதிர்பார்க்கலாம். என்ன எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இல்ல, விக்கெட் கீப்பர் அவர் பண்ணாதது அவருக்கு மைனஸ். சஞ்சு சாம்சன் ஹெட்வர்ட் ரெக்கார்ட் ஒரு டீசெண்டா இருக்குங்க, 26 அப்படிங்கிற ஒரு ஹெட்வர்ட் ரெக்கார்டு இருக்கு. அதுலயும் செகண்டா பேட் பண்றப்போ அந்த ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 35 இருக்கு, ஃபர்ஸ்டா பேட் பண்றப்போ 26 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் இருக்கு. அது மட்டும் கிடையாது, விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் 26ங்கிறதே ஒரு நல்ல ஆவரேஜ் தான். ஒரு 25 ரன் அடிச்சிட்டாவே விக்கெட் கீப்பர்லாம் வந்து 25 ரன் அடிச்சிட்டாவே ஒரு ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா போயிடும். ஸோ ஓகே, அவரும் வந்து ஒரு இம்பார்ட்டன் பிக்கர். கரண்ட் ஃபார்ம் நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயருங்க அவர். ரியான் பராக் ரொம்ப அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்றாங்க. அவர் இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபீல்டிங் பொசிஷன்ல லாங்ல இருக்கு, மேட்சுக்கு மேட்ச் ஒன்று கேச்சஸ் பிடிச்சிருக்காரு. கரண்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு, நல்ல பிளேயர். டாப் ஆர்டர்ல விக்கெட்ஸ் விழுந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா இவரோட பேட்ல இருந்து 30-ல் இருந்து 50+ ரன் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்டா பேட் பண்ண போறாரு அப்படின்னா அவரோட பேட்ல இருந்து ஒரு 15-20 ரன்ஸ் கூட எதிர்பார்க்கலாம். ஆனா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல மஸ்ட் ட்ரை, கிராண்ட் லீக்ஸ்ல மட்டும் 50-50 ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்மால் லீக்ஸ்ல 100% எல்லாருமே அவரை ட்ரை பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல மட்டும் அவருக்கு நீங்க ஏன்னா ஜெய்ஸ்வால் வச்சுக்கோங்க, ஜெய்ஸ்வால் ரியான் பராக் ரெண்டு பேர்த்துட்டு கூட ஒரு ஆப்ஷன் சைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ஸ்வாலும் ஒரு 25 ரன் அடிக்கிறாரு, ரியான் பராக்கும் ஒரு 25 ரன் அடிக்கிறாரு அப்படின்னா யார் ஃபேண்டஸ் டீம்ல வருவாங்கன்னா ரியான் பராக் தான் வருவார். ஏன்னா இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் தான் லாங்கா லாங் ஆஃப்ல இருக்கு. ஸோ ஜெய்ஸ்வால் மோஸ்ட்லி இந்த சர்க்கிள்குள்ளே இருப்பார், சாரி ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இருப்பார். ஸோ லாங் அண்ட் லாங் ஆஃப்ல தான் நிறைய கேச்சஸ் வர வாய்ப்புகள் அதிகம். இப்போ கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் வந்து ரியான் பராக்கு இருக்குங்கிறத வச்சு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் வச்சு நிறைய மேட்ச் அவர் ஃபேண்டஸ் டீம்ல வந்துட்டார். சில மேட்சஸ்ல வந்து 15 ரன்ல அவுட்டா இருக்காரு, ஒரு 2 கேட்ச் பிடிச்சி அவர் ஃபேண்டஸ் டீம்ல வந்துருவாரு. ஸோ இப்போ அந்த கரண்ட் ஃபார்ம்ல வேற இருக்காரு, கிட்டத்த 90% அவரை ட்ரை பண்ணிருப்பாங்க. அதுல தான் நமக்கு மைனஸ் ஆயிடுமே தவிர ஸ்மால் லீக்ஸ்ல மேபி நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பட் கிராண்ட் லீக்ஸ்ல வந்து ஒரு 50-50 ஆசன் வச்சுக்கோங்க. யூனிட் இருக்கிற மைனஸ் சொல்லி பார்த்துக்கோங்க. நல்ல வேகத்துல போல் பண்ணக்கூடிய போலர், இன்கமிங் டெலிவரி ரெண்டுலயுமே அவர் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அந்த ரெண்டுமே போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஜஸ்பிரீத் பும்ரா, சிராட் கோட்சி ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேர்த்துக்கிட்ட வந்து ரியான் பராக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்டில் இருக்கு. பர்சனலி நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா அவரை நான் வந்து ஒரு 10 டீம் போனா ஒரு 2-3 டீம்ல மட்டும் நான் அவரை ட்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து ட்ரை பண்ணிக்க போறேன். ஸோ உங்களுக்கு சொல்லல, பர்சனலி நான் இந்த ஆப்ஷன்ஸை மட்டும் நான் வந்து பர்சனலி என்னோட ஆப்ஷன்ஸை மட்டும் சொல்றேன். 2-3 டீம் வரைக்கும் தான் நான் ட்ரை பண்ணுவேன். சிம்ரான் ஹெட்மயர் செகண்டா பேட் பண்ண போறாங்க, சேஸ் பண்ண போறாங்கன்னா சிம்ரான் ஹெட்மயர் ஒரு பிக் பிக் டிஃபரன்சியல் பிக்க இந்த பர்டிகுலர் மேட்ச். ஏன்னா மும்பை இண்டியன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்கோர் தான் வரும் கண்டிப்பா. வந்து ஒரு 180-190 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா. ஸோ கண்டிப்பா ஹெட்மயர் வந்துதான் ஒரு ஃபினிஷிங் ரோல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங் வந்து அவரோட பொசிஷன் எல்லாம் ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இருக்கும், ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல 1-2 கேச்சஸ் பிடிச்சிருவாரு. பேட்டிங் வரதுக்கு முன்னாடி ஒரு 12 அல்லது ஒரு 15 பாயிண்ட், ஒரு 18 பாயிண்ட், ஒரு 20 பாயிண்ட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருப்பாரு, கேட்ச் பிடிச்சி கொஞ்சம் பாயிண்ட்ஸ்ல வந்து இருந்துருவாரு. இவர் வர கடைசியா வந்து ஒரு 30 ரனோ 40 ரனோ இருக்கிறப்போ அவர் வர்றப்போ குயிக்கா வந்து ஒரு 20 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னாவே அவர் ஃபேண்டஸ் டீம்ல வந்துருவாரு. ஸோ ஒரு டிஃபரன்சியல் பிக்கா ட்ரை பண்றதா இருந்தா சேஸ் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா சிம்ரன் ஹெட்மேருக்கு உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. துருள் சுருள் 10-15+ வரைக்கும் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். இந்த ரீசன் ஃபார்ம் ரொம்ப போரா இருக்கு.
இந்த சீசன்லயும் கொஞ்சம் போர் சீசனா தான் அவருக்கு அமைஞ்சிட்டு இருக்கு. ரவிச்சந்திரன் அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட், ஆவேஸ் கான், யசுந்த செகல், நன்றி பர்கர், இப்படி அஞ்சு ப்ராப்பர் மெயின் பவுலர் பை சான்ஸ் டாப் ஆர்டர்ல நல்லா ஆடிடுறாங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயரா குல்தீப் சென், இப்படி ஆறு போலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அஞ்சு ப்ராப்பர் மெயின் பவுலரோட தான் போக போறாங்க அப்படின்னா ரவிச்சந்திர அஸ்வின் நாலு ஓவர் போல் பண்ணிடுவாரு. அப்படி இல்ல குல்தீப் சென் உள்ள வர மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா ரவிச்சந்திர அஸ்வின் ரெண்டு அல்லது மூணு ஓவர் தாங்க, நாலு ஓவர் கம்ப்ளீட் பண்ண மாட்டாரு. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ்ல லெப்ட் ஹேண்டர்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா இசாந்த் சர்மா தான் டாப் ஆர்டர்ல. ஏன்னா தெலக் வர்மாவோட டவுன் ரொம்ப கீழே போயிருது, ஹர்திக் பாண்டிய மேல வந்துடுற ரொம்ப கீழே போகுது. ஒரு 16-17 ஓவர் 15 ஓவருக்கு அப்புறம் ரவிச்சந்திர அஸ்வின் ஓவர் கொடுப்பாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்கா இருக்கும். ஸோ ரவிச்சந்திர அஸ்வின் அவர்கிட்ட நம்ம மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 6 போலிங் ஆப்ஷனோட போனாங்கன்னா சப்போஸ் 5 ப்ராப்பர் மெயின் பவுலரா அப்படிங்கிறப்போ அவர் 4 ஓவர் போல் பண்ணிடுவார், அவர்கிட்ட நம்ம 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்கிற மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் கேட்ச் பிடிக்க வாய்ப்புங்கிறதெல்லாம் அந்த ஃபீல்டிங் பொசிஷன் மோஸ்ட்லி கம்மியாக தான் இருக்கும். அவரை எப்போ வேணாலும் ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. சாலிடான பிளேயருங்க. இப்போ டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகுது, அவ்வளவுதான், ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படியே தடுமாறி போறாங்க அப்படிங்கிற சமயத்துல சம்பந்தம் இல்லாம இவர் ஆட வச்சிருவாங்க, இவரு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காட்டக்கூடிய ஒரு பிளேயருங்க. இந்த லாஸ்ட் ஒரு 2-3 மேட்சா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் மேட்ச் நடராஜன் 4 விக்கெட் எடுக்கிறாரு, நம்ம இப்ப சாய்க்கு சோ 4, தமிழர்கள் எல்லாமே தமிழ் பிளேயர்ஸ் எல்லாமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மேபி இந்த மேட்ச் ரவிச்சந்திரன் அஸ்வின் நம்ம 1 or 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கும், மோஸ்ட் ஆஃப் யூசஸ் அவரை ட்ரை பண்ணல, அது மிகப்பெரிய ஒரு மைனஸ். ஒரு விக்கெட் எடுத்து பேட்டிங் டாப் ஆர்டர்ல வந்து ஒரு 15-20 ரன் அடிச்சார்னா ஃபேண்டஸ் டீம்ல வந்துருவாரு. இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் கண்டிப்பா கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. நன்றி சரி, ட்ரெண்ட் போல்ட பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஒரு விக்கெட் வரைக்கும் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாங்க. ஸோ ஆவேஸ் கான் டெத் ஓவர்ஸ் தான் அவரோட போலிங் ஆப்ஷன் அதிகமா வச்சுக்கிறாங்க. ஸோ ஆவேஸ் கான் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம், செகண்டா போல் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். யசுந்த செகல் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா 1 விக்கெட், அதுவே செகண்டா போல் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். நன்றே பர்கர் போத் இன்னிங்ஸ்லுமே இந்த மேட்ச் அவர் உள்ள இருந்தாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. ஸோ என்சிலாம் பவர் பிளேலையும் போல் பண்ணுவார், டெத் ஓவர்ல ஆவேஸ் கான் கூட அவர் தாங்க போல் பண்ணுவார் டெத் ஓவர்ஸ்ல. ஸோ போத் இன்னிங்ஸ்லுமே நன்றே பர்கர் இருந்தாருன்னா ஒரு 2 விக்கெட் வரைக்கும் அவர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக இப்போ பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 75-100% ரியான் பராக், ஆசூசன் நம்ம சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்காரு. ஜஸ்பிரீத் பும்ரா, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன், இசான் கிசான், ஜாஸ் பட்லர், ஹர்திக் பாண்டியா, கிட்டத்தட்ட ஒரு 8 பிளேயர் வரைக்கும் இருக்காங்க 75-100%. அதுல ரியான் பராக் கரண்ட் ஃபார்ம் நல்ல ஃபார்ம்ல தாங்க இருக்காரு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. பேட்டில் வைஸ் பாக்குறப்போ, அதாவது அவருக்கு மைனஸ் வைஸ் பாக்குறப்போ, ஜஸ்பிரீத் பும்ரா, ஜிராட் கோஹ்லி இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் நல்ல ஃபாஸ்ட் போலர்ஸ் இருக்காங்க. நான் பர்சனலா அவரை நான் வந்து ஒரு 10 டீம் போறப்ப 2 டீம்ல தான் பிக் பண்ணிக்க போறேன். ஸோ நீங்க வந்து இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் உங்கள்ட்ட விட்டுறேன், நீங்க அவரோட ஃபார்ம் இன்ஃபார்ம் வச்சு நீங்க பிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்பிரீத் பும்ரா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை, ரோஹித் சர்மா செகண்டா பேட் பண்ண போறாருன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் மஸ்ட் ட்ரை கொடுத்துக்கோங்க. சூரியகுமார் யாதவ் அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் ஒன்று இல்லாதது ஒரு -50-50 ஆப்ஷன்ஸ், ஆனால் நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர், எந்த சமயத்தோட மேட்சை மாற்றிடுவார், பர்டிகுலராக பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவருக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் பண்றதுனால போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாரு. இசான் கிசான் விக்கெட் கீப்பர் பண்றாரு, டபுள் ஆப்ஷன்ஸ், போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜாஸ் பட்லர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு போத் இன்னிங்ஸ்லுமே, தென் வெனு ரெக்கார்ட் அதை விட டபுள் மடங்காக இருக்கு, வெனுலையும் சூப்பரான ஒரு அவரேஜ், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பர் இருக்கிறதுனால. ஸோ ஜாஸ் பட்லர் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார் இந்த மேட்ச். ஹர்திக் பாண்டியா டபுள் ஆப்ஷன், ஸோ ஹர்திக் பாண்டியாவும் ஒரு மஸ்ட் ட்ரையா இருப்பாரு இந்த 75-100%. 50-74% யசுந்த செகல் செகண்டா போல் பண்ண போறாருன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெரால்ட் கோட்ஸி செகண்டா போல் பண்றப்போ அவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்காரு. தெலக் வர்மா டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் போடுறீங்க அப்படின்னா அதுல மஸ்ட் ட்ரை. நியூட்ரலான டீம்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பெரிய ஒரு ஃபேண்டஸ் டீம்ல வருவார் அப்படிங்கிறது க்வெஸ்சன் மார்க். ஜெய்ஸ்வால் செகண்டா பேட் பண்றப்போ அவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருந்திருக்காருங்க ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும். ட்ரெண்ட் போல்ட் நான்கு பர்கர் உள்ள வந்துட்டாருன்னா ட்ரெண்ட் போல் டெத் ஓவர்ல போல் பண்ண மாட்டாரு, அவரோட ஓவர் 14 ஓவருக்குள்ளே அவரோட 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடும். பை சான்ஸ் நான்கு பர்கர் இல்லை அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட் மஸ்ட் ட்ரை, போத் இன்னிங்ஸ்லயுமே டெத் ஓவர்ஸ்ல அவர் போல் பண்றதுனால. ஸோ நான்கு பர்கர் உள்ள வராறாங்கிறத வச்சு தான் நீங்க ட்ரெண்ட் போல்ட நீங்க ஆப்ஷன் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா நான்கு பர்கர் வந்துட்டா ஆவேஸ் கான், நான்கு பர்கர் ரெண்டு பேரும் தான் வந்து டெத் ஓவர், அப்போ அவங்க ரெண்டு பேரும் இம்பார்ட்டன்ஸா இருப்பாங்க. ஸோ ட்ரெண்ட் போல்ட் வந்து 14-15 ஓவருக்குள்ள அவரோட ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவார். பை சான்ஸ் நான்கு பர்கர் இல்லைன்னா ட்ரெண்ட் போல்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு இந்த ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும். 25-49% ஆவேஸ் கான் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட விக்கெட்கள் கூட எடுக்க வாய்ப்பு இருக்கும் டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றதுனால. 15-24% நான்கு பர்கர் தான் மட்டும்தான் இருக்காரு. ஸோ நான்கு பர்கர் அவர் உள்ள வந்துட்டாருன்னா போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாருங்க. ஸோ டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றதுனால லெஃப்ட் ஹேண்டர் வேற, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர் வேற. ஸோ 0-14 ஸோ இதுதாங்க உங்களோட வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பிளேயர்ஸ். இந்த மேட்ச் நிறைய பேர் இருக்காங்க இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ்லயே,
ரவிச்சந்திரன் அஸ்வின் பிரிவில் சொன்ன மாதிரி வெறும் 9% தாங்க. இந்த மேட்ச் ஒரு பெரிய இம்பாக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேங்க நான். ஸோ கண்டிப்பா ஒரு விக்கெட் ஒரு பேட்டிங்ல வந்து ஒரு கணிசமான ரன் அப்படிங்கிறப்ப ஒரு ஃபேண்டஸ்டி டீம்ல வர வாய்ப்பு இருக்கும். ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. டிம் டேவிட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்ட் வேற இருப்பாரு. ஸோ டிம் டேவிட் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க டிம் டேவிட்டுக்கு. சிம்ரன் ஹெட்மயர் செகண்டா பேட் பண்ண போறாருன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா அவரோட கிராண்டேஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. ஆகாஷ் மொத்தம் ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ரொமாரியா சேஃபர்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா பேட்டிங்ல வந்து ஒரு கணிசமான ரன், தென் ரெண்டு ஓவர் வரைக்கும் போல் பண்ண போறாரு, ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ ரொமாரியா சேஃபர்ட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்ரேயஸ் கோபால் இந்த மேட்ச் ரெண்டு அளவுக்கு மேற்பட்ட ஓவர்கள் போல் பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா எந்த மேட்சும் ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணல, இந்த மேட்ச் கொஞ்சம் அதிகபட்சம் ஓவர் போல் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். முகமது நபிகிட்ட இருந்து நம்ம 10+ ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம், தென் 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு அதிகம். துருசூருல இருந்து 10ல இருந்து ஒரு 15+ ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல நான் என்னோட பட்டியலோ கிராண்ட் லீக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின், டிம் டேவிட், ஹெட்மயர், ரொமாரி சேஃபர்ட் இந்த 4 பேருக்குமே இந்த இடத்துல வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோமே. அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆப்ஷன்ஸ் வைஸ் சொல்லிட்டேன். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிம் டேவிட், பேட்டிங் செகண்ட் பண்ணா ஹெட்மயர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரொமாரி சேஃபர்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வைஸ்ல நீங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல பிக் பண்ணுங்க. நம்ம சொல்றத கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நீங்க போடுற 10 டீம்ல 1 or 2 டீம்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போங்க. மேபி அது ஒர்க் அவுட் ஆகிற பட்சத்துல நல்ல ரேங்க் வரும். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் ஆஸ் யூஸ்வல் ஸ்மால் லீக்ஸ்ல உங்களோட ஆப்போனன்ஸ் எல்லாருமே சூரியகுமார் யாதவ்க்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கண்டிப்பா வந்திருப்பாங்க. சூரியகுமார் யாதவ், தென் சஞ்சு சாம்சன், அவங்களுக்குலாம் வந்து சேஃபான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எல்லாரும் வந்திருப்பாங்க. ஹர்திக் பாண்டியா கூட நிறைய பேர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொண்டு இருப்பாங்க. இது உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா கூட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்திருப்பாங்க. இது வந்து உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல பொறுத்த வரைக்கும். கிராண்ட் லீக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இசான் கிசானுக்கு ஒன்னா கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கண்டிப்பா கொடுத்து பாருங்க. தென் லைக் ஜஸ்பிரீத் பும்ரா ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா, அதுவே செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா ஜெரார்ட் கோட்ஸிக்கு ஒன்னா கிராண்ட் லீக்ல ஒரு வைஸ் கேப்டன் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தென் ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் ஓட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கிறதுனால ஜாஸ் பட்லருக்கு ஒன்னா கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தென் நான்ட்ரே பர்கர் ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா அவருக்கு ஒன்னா கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கேன், எனக்கு இந்த போட்ட அந்த அமௌண்ட் வரலாலும் பரவாயில்ல, ஆனால் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பாக்குறேன். கிராண்ட் லீக்ஸ்ல ரிஸ்க் எடுத்து தயாரா இருக்கேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு ஒரு ஒரே ஒரு டீம்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன், இல்ல கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல வேண்டாம், கருத்தே சொல்ல வேண்டாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா, பிடிச்சிருக்கா பாருங்க, பிடிக்கலையா இக்னோர் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.